பன்னீர் கடாய் செய்ய போகிறோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வாணலை வச்சுக்கலாம். அதில் ஒரு ஸ்பூனு, நீங்கள் மல்லி இருந்தாலும் போட்டுங்க, இல்லைனா மல்லி தூள் போட்டுக்கோங்க. என்கிட்ட மல்லி இல்லை, அதனால ஒரு ஸ்பூனு மல்லி தூள் போட்டிருக்கேன். இதில் வந்து மூன்று மிளகாய், காஞ்ச மிளகாய், ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அரை ஸ்பூனு மிளகு, ரெண்டு கிராம்பு, ஒரு பட்டை, ரெண்டு ஏலக்காய். இப்போ இதில் வந்து சிம்மில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்குங்க. இந்த கடாயிக்கு வந்து இந்த பவுடர் முக்கியங்க. இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாடியில் கொட்டிக்கலாம். இப்போ இந்த மிக்சியில் வந்து பவுடர் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவை, கடாய்க்குள்ள மசாலா இது. இப்போ இதே கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இஞ்சி கொஞ்சம் போட்டுக்குங்க, பூண்டு ஒரு நாலு பல்லு, வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு மூணு, தக்காளி ரெண்டு. இப்போ தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சியில் வந்து அரை அடிச்சிடலாம். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதே வாணலில் ஒரு கரண்டி எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இதில் வந்து பன்னீரை போட்டுக்குங்க. பன்னீர் வந்து ப்ரௌன் கலர் ஆகணும். பன்னீர் வந்து ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துகிட்டு இதே வாணலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கேப்சிகம், ரெண்டு ஆனியன் அரிஞ்சி வச்சுருக்கேன். அது ஒரு நான் ஒரு கேப்சிகம் எடுத்துக்கோங்க, குடமிளகா அந்த நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை அரைச்சாச்சு. அது இந்த பொடி நுணுக்கிட்டேன் நான். இப்போ ரெண்டு கரண்டி ஆயில் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டாச்சு. நான் இப்போ வந்து ரெண்டு வெங்காயம் வந்து இதுமாரி பெருசு பெருசாக அரிஞ்சு வச்சுருவேன் வெங்காயத்தை, ஒரு கேப்சிகம். இப்போ இதில் போட்டுடலாம். குடமிளகாய் போட்டுடலாம்.
உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கணுங்க, நல்லா வதங்கின அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கிற பொடியை போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த பன்னீர் கடாயில் வந்து இந்த பொடி நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க, மிளகாய் போடு. கால் ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிறது இதில் போட்டுடலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம் அந்த மசாலாவை. உப்பு போட்டுக்கோங்க, இந்த மசாலா வதங்க மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. நம்ம இந்த ஹோட்டலில் எப்படி கொடுப்பாங்க கடாயில், அதேமாரியே கடாயில் பிறகு பன்னீர் கடாயில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா வதங்கிடுச்சு மசாலா. இப்போ இந்த பன்னீரை கொட்டிடலாம். ரொம்ப ஈஸிங்க, நம்ம ஹோட்டலில் இருக்கிற மாதிரியே செஞ்சிடலாங்க. பன்னீரை வச்சு இந்த பன்னீர் கடாயை வந்து சூப்பராக இருக்குங்க. இந்த பொடி தான் முக்கியமாக, உங்கள்கிட்ட மல்லி இல்லைன்னா நீங்கள் மல்லித்தூளே போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வந்து இந்த மசாலா கொஞ்சம் வாசம் போகிறதுக்காக கொஞ்சம் அரை டப்பா தண்ணி ஊற்றிக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டுங்க. நீங்கள் காரெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த மசாலா வாட போடுறதுக்காக தான் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன், ஒரு அரை கிளாஸு. இது நல்லா கொதிக்கட்டுங்க, மூடி போட்டுக்கலாம் நம்ம. இப்போ பன்னீர் கடாய் ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தாங்க, சர்க்கரை போட்டால் தான் இந்த பன்னீர் கடாயிலுக்கு வந்து நல்லாயிருக்கும். நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கிட்டேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. ஹோட்டல் ஸ்டைலு பன்னீர் கடாயில் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம். பன்னீர் கடாய் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.